உடனூடாக கனடா சென்ற இலங்கை தமிழ் பெண்ணுக்கு நேர்ந்த கதி. இலங்கையிலிருந்து கனடா பயணம் செய்த தமிழ் பெண் ஒருவர் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். திருகோணமலையைச் சேர்ந்த பெண்மணி லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் வைத்து மீண்டும் கொழும்புக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார். சினோஃபார்ம் தடுப்பூசிகள் இரண்டையும் பெற்றுக்கொண்ட நிலையில் அனைத்து PCR பரிசோதனைகளையும் முடித்துக் கொண்டு பிரித்தானியா வழியாக கனடா பயணம் செய்த பெண் ஒருவரை இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. சீன தயாரிப்பான சினோஃபார்ம் தடுப்பூசியை கனடா அங்கீகரிக்காததே அதற்கு காரணம். கனடாவுக்கு நுழையும் பயணிகள் முழுமையான தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் என்ற சட்டம் அமுலில் உள்ளது. அத்துடன் கனேடிய அரசு அங்கீகரித்த தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டவர்களை மாத்திரமே கனடா நுழைய அனுமதித்தும் வருகிறது. அந்த வகையில் ஃபைசர், பயோஎன்டெக், மாடர்னா, எஸ்ட்ராசெனகா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் போன்ற தடுப்பூசிகளை மாத்திரமே கனடா அங்கீகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.